கோவையில் நெகிழ செய்த ஆசிரியர்கள் தின விழா. கோவையில் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் பயின்ற அதே பள்ளியில் ஆசிரியர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களிடம் விருது வாங்கிய இந்நாள் ஆசிரியர்கள். கோவை பூமார்க்கெட் பகுதியில் கடந்த 1948 அப்போதைய சென்னை மாகாண முதலமைச்சர் ஓ பி ராமசாமி செட்டியாரால் துவங்கப்பட்ட பள்ளி தேவாங்க மேல்நிலை பள்ளி. பல்வேறு வரலாற்று சம்பவங்களை கொண்டுள்ள இப்பள்ளிக்கு ஜவஹர்லால் நேரு, ராஜாஜி, காமராஜர் போன்ற தலைவர்கள் இந்த பள்ளிக்கு வருகை புரிந்துள்ளனர். இந்நிலையில் இப்பள்ளியில் ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக இதே பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சார்பாக ஆசிரியர்கள் தின விழா நடைபெற்றது. முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் தலைவர் ஆத்மலிங்கம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் உப தலைவர் ஜெகதீசன் முன்னிலை வகித்தார். செயலாளர் பசுபதி, இணை செயலாளர் முருகானந்தம், பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் அனைவரையும் வரவேற்று வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து பள்ளியின் பல்வேறு கட்ட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த தேவாங்க கல்வி கழகத்தின் தலைவர் விஜயகுமாருக்கு வாழ்த்து மடல் வாசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கல்வி எனும் உன்னத பணியை செய்யும் பள்ளி ஆசிரியர்கள் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பள்ளியின் 75 ஆண்டுகால பவள விழாவை கொண்டாடும் விதமாக நடைபெற்ற இதில் இதே பள்ளியில் பயின்று ஆசிரியர்களாகவும் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களும் கௌரவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் சிவானந்தம், மனோகரன், நாகராஜ், சுகுமாரன், கணேசன், சிவராமன், கார்த்திகேயன், மருதாசலம், பிரேம்குமார் உட்பட ஆசிரிய ஆசிரியைகள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். தேவாங்க மேல்நிலைப் பள்ளியின் 75வது ஆண்டு பவள விழாவினை ஒட்டிய இந்த ஆசிரியர் தின விழாவில் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களினுடைய பிறந்த நாளான இன்று ஆசிரியர் தினத்தில் நமது தேவாங்க மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கம் அதனுடைய தளபதிகளோடு இந்த பள்ளி வளாகத்திலே ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின விழா ஒட்டி வாழ்த்துக்கள் கூறவும் பரிசுகள் வழங்கவும் இங்கே குழுமியிருக்கிறோம். இந்த பள்ளியானது 75 ஆண்டுகால வரலாறு படைத்தது. திரு எஸ் ஆத்மலிங்கம் ஐயா அவர்கள் அதன் தலைவராகவும், திரு டி ஜெகதீசன் அவர்கள் உபதலைவராகவும், திரு ஆர் சிவராமன் ஐயா அவர்கள் பள்ளிக்குழுவின் செயலாளராகவும், திரு பி எல் எம் சிவானந்தம் அவர்கள் பள்ளி கமிட்டி உறுப்பினராகவும், மற்றும் இங்கு வீற்றிருக்கும் அனைவருமே இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் என்பது பெருமைக்குரிய விஷயம். இதில் பல பேர் கர்மவீரர் காமராஜ நாடார் அவர்கள் இந்த பள்ளிக்கு 5 முறை வந்தபோதும் அவர்களை நெருங்கி பழகி அவர்களை கொண்டு இந்த பள்ளியின் விழாக்களை நடத்தியவர் ஓமந்தசூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் இந்த பள்ளியினை திறந்து வைத்தார். டி எஸ் அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்கள் இந்த பள்ளிக்கு அடிக்கல் நாட்டினார். பண்டித நேரு, ராஜாஜி போன்ற பெருந்தலைவர்கள் எல்லாம் இந்த பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆசிரியர் தின விழாவிலே ஆசிரியர்களுக்கும் சக ஆசிரியர்களுக்கும் இப்பள்ளியில் பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த ஆசிரியர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு அமர்ந்திருக்கின்ற இந்த பெரியவர் 1955 மிடுக்கான இளைஞர். இந்த 2 மரங்களை அன்றைய தளபதி குல்கர்ணி அவர்களுடைய திருக்கரங்களால் ஞாபகார்த்தமாக வைக்கப்பட்ட மர நிழல்தான் இன்று 1000கணக்கான மாணவர்கள் இங்கே நின்று கொண்டு இந்த விழாவினை கண்டுகளிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மிகவும் சிறப்பாக இந்த விழாவினை நடத்த பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி ஹேமாமாலினி அம்மா அவர்களும், மற்றும் ஆசிரிய பெருமக்களும், நாட்டு நலப்பணித்திட்ட தொண்டர்களும், நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் அவர்களும் மிகச் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தந்தமைக்கு எங்கள் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.